படம் வரைய போஸ் குடுக்கறா நம்ம யுமிக்கோ. டிங் 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 அச்சோ எங்கயோ போகுதே. என்ன அழகா வரைஞ்சு காட்டு. அப்படியே செய்யற யுமிக்கோ. என்ன சொல்ற நீ? கிணிச்சு யுமிக்கோ வச்சு டிராயிங் பண்றானா? இரு இரு வச்சுக்கிறவன, ஒரு ஐடியா வருது. இதுல கொஞ்சம் பேப்பரை போடு. நீங்களே போடுங்க பாஸ். இப்ப அநேகமா டிராயிங் சீக்கிரம் ரெடி ஆயிரும். இதை இப்ப நல்லா கலக்கலாம். இப்ப அடுத்த ஐட்டத்தை சேர்க்கலாம். பல பர பர பர. ஏ கியோ, திக்கா ஆயிடுச்சா பாரு. பாஸ் ஒரு தின்னசா இருக்குது பாஸ். கியோ இங்க வா. ஆஜா பாஸ் இரு உட்கார் பாஸ். அடே இரு கியோ, அவசரப்படாத. நல்ல வேலை பாஸ் ஒண்ணுமே ஆகல. என்ன மோ நடக்குது? ஆமா இதுதான் நிஞ்சாவோட டெக்னிக். இந்த பெயிண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வெளியே வரும். எப்படி போங்க பாஸ். அழகே இதெல்லாம் கேட்டு போகுது பாஸ். போக மாட்டேங்குது பாஸ். பாஸ் ஹெல்ப் பண்ணுங்க பாஸ். ஓவிய அழகா வந்திருக்கு. கெனச்சி வீட்ல இருக்கியா? சாரோட குரல் மாதிரி இருக்கு. சாரா? சார் இது வந்துட்டே சார். வாங்க சார். எங்க இந்த பக்கம்? இங்க பக்கத்துல ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்கள பார்க்க நான் அடிக்கடி வருவேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். பரவாயில்லையா யுமிக்கோ, நீயும் இங்கதான் விளையாடிக்கிட்டு இருக்கியா? சரி, நான் வந்த வேலை முடிஞ்சது. அம்மா வந்தா நான் வந்ததா சொல்லுங்க. ஓகே பை சார். கெனிச்சு பையன் நல்லா மாட்டனா இன்னைக்கு. சருக்கு நம்ம மேல ரொம்ப பாசம். ஆமா, என்ன இங்க வச்சு போட அந்த பக்கம் போயிருக்கு? இல்ல கெனிச்சி, நான் ஒண்ணு பண்ணல. யுமிக்கோ உன்னை ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க பாக்குறியா? காட்டு காட்டு கெனிச்சி. இங்க பாரு. வாவ், சூப்பரா இருக்குப்பா. ஏன் இப்படி வரைஞ்ச? ஏ உள்ளத தானே வரைஞ்சிருக்க. எனக்கு வேண்டிய ஆள் எங்க போய் பிடிக்கிறது? என்னாச்சு? நீதான் 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 நான் எதிர்பார்த்த பேரழகி. உன்னதான் எதிர்பார்த்த. என்னதான் பேரழகியா? என்ன சொல்ற? ஆமா, உன்ன மாதிரி பேரழகிய நான் இந்த உலகத்துல எங்கேயுமே பார்த்தது இல்ல. நான் கனவுல நினைச்ச மாதிரியே நீ நேர்ல வந்து நிக்கிற. நீ தான் இனிமே என்னோட மாடல். உன்னதான் இப்ப நான் வரைய போறேன். என்ன சொல்ற கிமமாக்கி, என்ன வரைய போறியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்ப வரைய போற? அட, இப்பவே வரையற. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க ஒரு போஸ் கூட பாக்கலாம். அப்படிதான் பிரமாதம் கலக்குற. சரி, இங்க வரைய வேண்டாம், வா. அங்க ஒரு நல்ல இடம் இருக்கு, அங்க போலாம். பாஸ், நீங்க சூப்பர் பாஸ். நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. என்னது இதெல்லாம்? கேமமாக்கி வேலையா? நிச்சயமா அதுவா தான் இருக்கும். இது பேரு மிஸ்டிக் பெயிண்ட் ஆஃப் கோகா நிஞ்சாஸ். நிஞ்சாவுடைய டெக்னிக் கெனிச்சு. வழக்க போல கேமமாக்கி என்ன கவுத்து விட்டுட்டா. யூமிக்கோ என்கிட்ட கோச்சுக்கிட்ட ஹட்டோரி. ஒரு நிஞ்சாவா கேமமாக்கி தன் டெக்னிக்கை தப்பா பயன்படுத்தி இருக்கான். டிங் டிங், அவனுக்கு நிச்சயமா சரியான பாடம் கத்து கொடுத்து தீரணும். அட அட அட, என்ன அழகு நீ. எங்க கொஞ்சம் அப்படியே மேல பாரு. இது நல்லா இருக்கா? இல்ல இல்ல இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த போஸ் அதேதான். இது நல்லா இருக்கு. அது இருக்கா பார், படம் வரைஞ்சுகிட்டு இருக்கியா கிமமாக்கி? டிங் டிங், போஸ் குடுக்கறத பாரு அவள. டிங் 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 டிங், அவசரப்படாத கெனச்சி, அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. கிமமாக்கி எவ்வளவு நேரம் ஆகும்? இரு, உன்னை எவ்வளவு அழகா வரையறேன் பாரு. எல்லாம் அழகா இருக்கு. மூக்கு வாய் கண்ணு எல்லாம் சரியா இருக்கு. டிங் டிங், கெமுமாக்கி உன்னை இந்த வாட்டி நான் கவுக்காம விடவே மாட்டேன். டிங் 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 டிங்
இன்னொரு முறை பாப்போம். அப்படிதான் இத வரைஞ்சாச்சு. பெயிண்டிங் ஒழுங்கா வரைஞ்சானா? அட என்ன இது, கடைசியில இப்படி ஆயிருச்சு. வரைஞ்சு முடிச்சிட்டியா? இல்ல ஒண்ணும் இல்ல யுமிகோ, நான் வந்து பாக்கட்டுமா? இல்ல இப்ப வந்து பாக்காத, இன்னும் நான் வரைஞ்சு பிடிக்கல. அது தெரிஞ்சுக்காத தானே. அவனுக்கு போஸ் கொடுத்து கொடுத்து என் முகம் ஒரு மாதிரி மாறிடுச்சு, நார்மல் ஆக மாட்டேங்குது. டிங் 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 டிங். சிசுமாருக்கு கான்ஃபிடன்ஸ்னா என்னனே தெரிய மாட்டேங்குது. டிங் டிங். பேபி கிளி, இப்ப நான் போடுறேன், நான் தான் போடுவேன், நான் தான் போடுவேன் சொல்றேன். இல்ல நான் தான் போடுவேன் சொல்றேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கீங்களா? ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? ஒண்ணல்ல. எப்பவுமே மனுஷங்களை விட மோப்ப சக்தி அதிகம். அவன் சொல்றது உண்மையா இருக்கலாம். இப்பயாவது புரிஞ்சுக்க. சண்டை போட்டாலும் கத்துறாங்க, விளையாடினாலும் கத்துறாங்க, திருந்தவே மாட்டாங்க. எதுமே பண்ணலையே, பொய்யா சொல்ற நீ? இல்ல நான் வேணாலும் போய் சொல்லுவேன், என் மூக்கு சொல்லாது. அந்த வருட்டு வாசனை. இனிமே கிச்சன் விட்டு பெட்ரூம்குள்ள போறா. மம்மி இதோ வந்துட்டேன். பாத்துக்கிட்டு ஏறி இந்த சீக்கிரம் போய் ஹட்டோரிய கூப்பிடுங்க. என்ன ஆச்சு சிந்து, என்ன ஆச்சு, ஏன் கத்துறீங்க? துணி பத்திக்குச்சா? என் நிஞ்சா டெக்னிக் பயன்படுத்துறேன். டிங் 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 என்ன இருந்தாலும் என்னப்பா எல்லாரும் இங்கேயே இருக்கீங்க, என்னாச்சு? அது என்னாச்சுன்னா சொல்லல. கூட யாரும் வரலப்பா. சிஷிமாரு மாத்தி மோப்ப இருக்கிற விசேஷமே அது ஒண்ணுதான், ஒண்ணு கூட கண்டுபிடிக்க மாட்டேங்கிட்டே. நான் என்ன பண்ணுவேன்?
ஒருவேளை உனக்கு உடம்பு சரியில்லையா? அதனால தான் இப்படி நடந்துக்கறியா சிஷிமாரு? சும்மா இருக்கியா? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுதுமா, நீங்களே பாருங்க. சரி சரி, சில நேரத்துல இப்படி நடக்கிறது சகஜம்தான். அதுக்காக சிஷிமாரு தப்பு சொல்லாதீங்க. எங்க சிஷிமாரிவ காணோம்? எங்க போயிருப்பா அவன்? இங்கே காணுமே, ஒருவேளை வெளியே போயிட்டானோ? நான் போய் அவனை உடனே கூட்டிக்கிட்டு வரேன். இனிமேல அத கரெக்டா சொல்வானா? எனக்கு மோப்ப சக்தியே வர மாட்டேங்குது. நான் டாகியா இருக்கவே லாயக்கு இல்ல. என்ன பண்ணுவேன்? சிஷிமாரு, என்ன பேச்சு பேசுற நீ? கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா உன்னால நிச்சயமா மறுபடியும் மோப்பம் பிடிக்க முடியும். நான் பேசாம என் ஊருக்கு திரும்பி போயிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா சரியாயிடும். நீ முதல்ல என் கூட வா சொல்றேன். என்னமோ நீ சொல்ற. சிஷிமாரு, இப்ப இதுல என்ன இருக்குன்னு மோப்பம் பிடிச்சு சொல்லு. ஓகே? இல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு வாசனையே வரல. அப்படி எல்லாம் சொல்ல கூடாது சிஷிமாரு. உனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் தான் இதுல வச்சிருக்கோம். என்னது, எங்க போய் என்ன தெரியல? நீங்களா சொன்னாதான். சரி கெனிச்சி, அதுக்குள்ள முதல்ல நீ என்ன வச்சிருக்கேன்னு சொல்லு. இதுல சக்கரை, இதுல உப்பு, அப்புறம் இதுல முட்டை. அவனே தன்னம்பிக்கை இழந்துட்டு நிக்கிறான். இதையெல்லாம் குடுத்தினா அவன் எப்படி மோப்பம் பிடிப்பான் சொல்லு. நிச்சயம் முடியாது. சரி கெனிச்சி, சிஷுமாரு கண்களை நீ கட்டு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே சிஷிமாரு, இங்க வா. உளச்சிருந்தாலே கட்டின மாதிரி தான் இருக்கு. கட்டிட்டேன், நான் வந்துட்டேன். சிஷிமாரு, என் கையில என்ன இருக்கு நீ இப்ப மோப்பம் பிடிச்சு சொல்லு பாக்கலாம். சரி, நிச்சயமா உன்னால மோப்பம் பிடிச்சா சொல்ல முடியும். கண்டுபிடி. சிக்கன் ரோல் இல்ல, மட்டன் ரோல் இல்ல, இல்ல சாக்லேட் ரோல். சரி அதை விட, இப்ப இது என்னன்னு சொல்லு பாக்கலாம். இது வாழைப்பழம். கரெக்டா சொன்ன, இப்ப இது என்னன்னு சொல்லு பாக்கலாம். இது பூண்டு வாசனை. சரியா சொன்ன, இப்ப உன்னோட கண் கட்ட நீ கேட்டலாம். நினைக்கிறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிஷிமாருக்கும் இப்ப இருக்கிற சிஷிமாருக்கும் எவ்வளவோ வித்தியாசம் தெரியுது. அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். அம்மா விண்ணர மனைப்பு. டிங் டிங். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? போய் வெளியில விளையாடுங்க, போங்க. செஞ்சோ, நீ அவங்க கூட போய் விளையாடலையா? என்னாச்சு செஞ்சோ, உனக்கு எவ்வளவு டல்லா இருக்க? என்ன செஞ்சோ, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல, ஒண்ணும் ஒண்ணும் இல்ல. ஏன் எது கேட்டாலும் உளறிக்கிட்டே இருக்க? என்னாச்சு உனக்கு? உடம்பு இவ்ளோ கொதிக்குது, ஆனா ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு சொல்ற. வா, நம்ம போய் டாக்டர் பார்க்கலாம். வா செஞ்சோ, வா. அதெல்லாம் வேணாம்மா, வேணாம். சொன்னா கேளு செஞ்சோ, நாம உடனே போய் டாக்டர் பார்த்தா உன்னோட உடம்பு சரியாயிடு. வா போலாம். செஞ்சோ, உன்னை பார்க்க டாக்டர் வந்திருக்காரு பாரு. எத்தனை நாளா உடம்பு சரியில்ல? இல்ல டாக்டர், அவன் இன்னைக்கு காலையில இருந்து தான் இப்படி இருக்கான். நாக்க நீட்டு பாக்கலாம். பாத்து, நாக்க வெளியே வந்துற போது வாய திறந்து காட்டு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, சாதாரண காய்ச்சல் தான், அது தானா குறைஞ்சிரும். சூடா ஏதாவது கொடுங்க. சரி, அப்ப நான் வரேன். Thank you so much டாக்டர். ஒண்ணும் இல்ல, பயப்படாம இருங்க. நான் வந்துட்டேம்மா. அம்மா ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணிருக்கீங்க? நூடுல்ஸ் தானே? இல்ல கெனிச்சி, நான் இன்னைக்கு எதுவுமே சமைக்கல. செஞ்சோக்கு உடம்பு சரியில்லையா, அதான் என்னால எதையும் சமைக்க முடியல. செஞ்சோக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா பா, அவன் உள்ளதான் படுத்திருக்கான். டாக்டர் அவனுக்கு ஏதாவது சோடா குடுக்க சொன்னாரு, நான் மறந்தே போயிட்டேன். அம்மா கொஞ்சம் நில்லுங்க, அவனுக்காக நாங்க பட்டுன்னு கிடைக்கணுமா? இது அநியாயமா இல்ல? உங்களுக்கு பசிச்சா நீங்களே போய் ஏதாவது சமைச்சு சாப்பிடுங்க, போங்க. மம்மி, உங்களுக்கு எங்களை விட இந்த சிஞ்சு தான் முக்கியமா போயிட்டா? ஆமா, எனக்கு சிஞ்சு தான் முக்கியம். உங்க எல்லாருக்கும் சமைக்க தெரியும்ல, போங்க. வாட்டன மூக்க தொலைக்குதே. அநேகமா இது நூடுல் சூப்பா தான் இருக்கணும். ஆமா, நீ சொல்றது கரெக்ட். நல்லா கொதிக்குதே, சீக்கிரமா ஆரம்பிச்சு கொடுங்க. நூடுல் சூப் யாருக்காக பண்றீங்கம்மா சொல்லுங்க? ஒருவேளை சிஞ்சுக்கு பண்றாங்களோ? டேஸ்ட் எல்லாம் நல்லாதான் இருக்கு. செஞ்சோ, உனக்கான சூப் ரெடி.
சின்சோ, இன்னும் ஜுரம் அதிகமா இருக்கா? எப்படி இருக்கு உனக்கு? மந்து போட்டது கொஞ்சம் பரவாயில்ல. டிங் டிங். சின்சோ, உனக்காக சூடா சோப் கொண்டு வந்திருக்கேன். எழுந்திரி பாக்கலாம். வா வா வா, சாப்பிடு. ஏமா, ரொம்ப சூடா இருக்கும் போல இருக்கே. ஆமா, டாக்டர் சூடா தான் குடுக்க சொல்லிருக்காரு. சின்சோ, எங்க வாய் தர பாக்கலாம். சொல்லு, நல்லா இருக்கா? சோடு. அப்படியா? இரு, சூடா ஆத்தி தர. அம்மா, அம்மாவுக்கு சென்சு தான் முக்கியமா போயிட்டான். வர வர அம்மாவுக்கு நம்ம மேல பாசமே இல்ல. சிசிமாரு, இப்ப நான் தேவையில்லாத டாகி ஆயிட்டேன். டிங் டிங், ரெண்டு பேரும் இங்க நின்னுகிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஹட்டோரி, அம்மா ரொம்ப மாறிட்டாங்க. எங்க மேல அவங்களுக்கு பாசமே இல்ல. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி பேசாதுக்கு என்னச்சி? நல்லா இருக்கே கதை. அவனுக்காக நாங்க பட்டினி இருக்கணுமா? இதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அப்படி இல்ல கெனச்சி, ஷின்சோக்கு உடம்பு சரியில்லை, அதான் அம்மா அவனை கவனிக்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் எங்களை சமாதானப்படுத்த முடியாது ஹட்டோரி. ஆமா, கெனச்சி சொல்றதுதான் கரெக்ட். இனிமே நம்ம அங்க இருக்க கூடாது. அம்மா போலாம். இப்ப என்ன பண்றது? கோச்சிக்கிட்டு எங்க போனாங்க ஹட்டோரி? இந்த தண்ணியை தாண்டி அந்த பக்கம் போகணும். ஏதாவது ஒரு ஐடியா கூட? அவ்வளவுதானே, இலையில கால் வச்சு போற டெக்னிக்கை எனக்கு தெரியும் கெனச்சி. டிங் 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 வரும். முயற்சி திருவினையாக்கும். நிஞ்சா லிஃப்ட் டெக்னிக். என் நிஞ்சா டெக்னிக் பயன்படுத்தி உன்னை குணப்படுத்துறேன். என் பேச்ச கேட்காம குதிச்சதுக்கு உனக்கு இது தேவைதான் கெனச்சி. ஆமா ஹட்டோரி, ரொம்ப குளிருது. செஞ்சோ, உனக்கு உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையே. சரி சரி, வாய் தர. சூடு கம்மியா இருக்குல்ல கெனிச்சி? இப்ப நீ வாய் தர. என்ன கெனிச்சி, என்னாச்சு? ஏன் திரும்பி படுத்துக்கிட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இப்ப எதுக்காக அழற கெனிச்சி? என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நீங்க எங்களை கவனிக்கிறது இல்லன்னு தப்பா நினைச்சுக்கிட்ட. என்ன, நான் உங்களை கவனிக்கிறது இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷின்சோ நல்லா கவனிச்சிங்களா? எங்க மேல பாச இல்ல நினைச்சிட்டோம். ஐயோ, நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்? உடம்பு சரியில்லாதவங்கள அப்படிதான் கவனிச்சுக்கணும், சரியா? நீ கொஞ்சம் வாய் தர. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் கவனிக்காத நேரத்துல கெனிச்சி இப்படி பண்ணிட்டான். இப்ப கெனிச்சிக்கு எப்படிமா இருக்கு? வா ஹட்டோரி, கெனிச்சி எப்படி வாய் திறந்து சாப்பிடறானு பாரு. என்ன பண்றது கெனிச்சி உங்க அம்மா தான் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. ஓ டாடி, டோன்ட் வரி, நான் உங்களுக்கு தரேன் கம்பெனி. அப்பா அவருக்கு பிடிச்சதை சாப்பிடுறாரு, அப்ப எனக்கு பிடிச்சது இது தான் சாப்பிடணும். ஓ சிசுமாரு, நம்ம ரெண்டு பேரும் சியர்ஸ் பண்ணி சாப்பிடலாம். டிங் டிங், எல்லாருக்கும் அரவணைப்பு தேவைப்படுது. அது யார் கொடுத்தா என்ன? டிங் டிங். பயம் பயம், எல்லாருக்குமே பயம். டிங் டிங். அஞ்சு வருஷமா நம்ம ஸ்கூல்ல ஒரு அஞ்சு பயங்கரமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? என்னது சார்? ஒண்ணு, நம்ம ஸ்கூல்ல இருக்கிற படிக்கட்டு வருஷம் வருஷம் வளருது. ரெண்டாவது, நம்ம கிளாஸ்ல இருக்கிற பியானோ அது தானா வாசிக்குது. மூணாவது, நம்ம காரிடார் கொஞ்சம் கொஞ்சமா நீளமாகிட்டே இருக்கு. நாலாவது, நம்ம லேப்ல இருக்கிற ஸ்கெலட்டான் தானா டான்ஸ் ஆடுது. அஞ்சாவது, நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்களோட அவங்க இங்க சுத்திக்கிட்டே இருக்கு. என்ன பசங்களா, பயந்துட்டீங்களா? உங்களுக்கு சொன்னதெல்லாம் நானே பயந்து போயிட்டேன்.
எல்லாரும் கத்துறீங்க, கரண்ட் இல்லாததுனால பெல் அடிக்க முடியல. இப்ப நான் பெல் அடிச்சேனே எல்லாரும் கிளம்புங்க சரியா? என்னது வாத்தி இப்படி பிப்பிரிப்பின்னு கிடக்குது? ஓகே பசங்களா, இனிமே நாம பயப்படுற மாதிரியான விஷயங்களை பத்தி பேசக்கூடாது, புரிஞ்சதா? ஓகே பசங்களா, நாளைக்கு வரும்போது உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து வாங்கிட்டு வரணும், புரியுதா? ஓகே சார். இதுக்கெல்லாம் ஒரு சிக்னேச்சர். என்ன இது, இந்த நேரம் பார்த்து பால்கனி லைட் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு, கெனிச்சு வரது? இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது அது என்னாச்சுன்னா, அது வந்து இப்ப தெளிவா சொல்ல பாரியா இல்லையா? ஹட்டோரி டாய்லெட் போன பாத்ரூம் வரைக்கும் வாயே ப்ளீஸ். பாத்ரூம் போக துணைக்கு ஆளை கூப்பிடுற வயசா உனக்கு? சின்ன வரேன். ஆமா ஆமா, நான் தான் அப்பப்ப போறா. சே பரவாயில்ல, வா போலாம். எல்லாரும் சேர்ந்து போயிடல, வாங்க. இவனுங்களை திருத்தவே முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்க அம்மா, நான் ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். ரொம்ப பயமா இருக்குதுப்பா. கெனிச்சி, ரிப்போர்ட் கார்டுல சைன் வாங்க மறந்துட்ட பாத்தியா? நல்ல வேலை யுமிக்கோட அம்மா இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. ரிப்போர்ட் கார்டு நான் ஸ்கூல்லே மறந்துட்ட, போய் கொண்டு வந்துடுறேம்மா. நம்ம போட்ட பிளான் சக்சஸ் கியோ. சரி வா, படிக்கட்டு, எண்ணி பாப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒன்பது படி தானே இருக்கணும், பத்தாவது எப்படி வந்துச்சு? மியூசிக் ரூம் வேற இருக்கு. நல்லா ஏமாத்திட்டோமா, சூப்பர் கியோ கலைக்கிட்டப்போ. இப்ப நம்ம திரும்பி பார்த்தா அங்க டெடியண்டா இருக்கணும், வழி இருக்க கூடாது. ஒரே நேரத்துல கண்ண திறந்து பாக்கலாம். சரி, அடுத்து நம்ம லேப் ரூமுக்கு போலாம். ஏதோ சத்தம் கேக்குது லக்கியோ. ஆமா பாஸ், ஏதோ சத்தம் வருது. கியோ, நீ எப்ப அங்க போன? நல்லா டான்ஸ் ஆடுறியே. பாஸ் இன்னும் நாங்க போகல, இங்கே தான் இருக்கேன். அப்படினா அது யாரு? வந்திருக்கியோ, ஓடிடலாம். டிங் டிங், அவங்கள எல்லாம் பயமுறுத்தினால இப்ப நீ எல்லாம் பயப்படுக்கே மாக்கி. என்ன விட, கொஞ்சம் அங்க பாரு. நான் தான்பா ஹட்டோரி. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா கேமு மாக்கி? சாரி, என்ன மன்னிச்சிருங்க. ஏன் கேமுமாக்கி, அந்த வெளிச்சம் கூட நீ பண்ண பிளான்ல ஒண்ணுதானே, உண்மையே சொல்லு. இல்ல, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொன்ன உடனே நான் நம்பிடுவேனா? அது ஓல்ட் ஸ்டூடண்டோட ஆவி. நிஞ்சா கேண்டில் அணைக்கிற டெக்னிக்க பயன்படுத்துறேன். அப்பா என்னப்பா பண்றீங்க? போட்டு சுத்திட்டு இருக்கீங்க.
சரி சரி பசங்களா, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், சத்தம் போடாம திரும்பி போங்க. சார் பயந்துட்டாரு, சார் பயந்துட்டாரு. நிஜமாவே பேய் பிசாசுன்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் நம்ம மன பிரம்மதான். டிங் 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 ஷின்சோ யங் தண்டர் டெக்னிக். டிங் 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 எனக்கும் எனக்கும் நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, கத்துக்கோ கத்துக்கோ. நான் ஒத்துக்கிறேன். சீக்கிரமா ஹட்டரி இங்கதான் இருக்காங்க பாரு. எனக்கென்னமோ சந்தேகமா இருக்கு, இங்க யாரும் ஒளிஞ்சுகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு விருச்ச வேலையில பாவம் கெனச்சு மாட்டிக்கிட்டானா? ஒரு ஜோர்ல உள்ள போந்துட்டா, இந்த வாட்டியும் போச்சா. டிங் டிங் சேலஞ்ச் லெட்டர்லாம் வந்திருக்கா, பிரிச்சு படிச்சு பாத்துரலாம். அண்ணா நான் உங்ககாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், சீக்கிரம் வந்துடுங்க. எனக்கே சவால் விடுற அளவுக்கு என் தம்பி வளர்ந்துட்டானா? தெரியாம இன்னும் அவ்வளவு படி ஏறணும், ஒரு கடி கடிச்சுப்போம். அம் என்ன ஃப்ராக் சத்தம் எல்லாம் வருது? என்ன இந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு, ஒரு ஈ காக்காவை கூட காணோம், எல்லாரும் எங்க போனாங்க? அடிவங்கறது
ஷின்சோ, நான் சொன்ன மாதிரி வந்துட்டேன், இப்ப நீ எங்க இருக்க? ஷின்சோ, இது ஃபேமஸ் நிஞ்சா யங் தண்டர் டெக்னிக்காச்சே. டிங் டிங். இந்த டெக்னிக் ரொம்ப பயங்கரமான டெக்னிக்காச்சே. கஷ்டப்பட்டு குத்த வச்சு பக்கப்பட்ட இறகு தானே தெரிய கஷ்டம். காலி பண்ணிட்டியே, கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டு தொடப்பிட்டேன். இவங்களுக்குள்ளயே இப்படி அடிச்சுக்கிறாங்க, இவங்க எங்க எனக்கோ கிடைக்கிறது. டிங் டிங். சிண்ட்ரெல்லா கதை மொத்தமா சொதப்பிக்குச்சு. டிங் டிங். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம ஸ்கூல் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த நாலு தீம்ல இருந்து ஏதாவது ஒன்னு நீங்க செலக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. முதல் தீம் கச்சி கச்சி ஏமா. அட, அதெல்லாம் குழந்தைங்க பண்றது சார். இது சாதாரண எல்கேஜி ஸ்டூடண்ட் கூட பண்ணுவாங்க. ஆமா. ஓகே, உங்களுக்கு மூணு கலத வயசு ஆகுறதுனால இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆனது இல்ல. ஆனா இது பெரியவங்க பண்ற மாதிரி இருக்கே. ஆமா சார், யுமிக சொன்ன கரெக்டா தான் இருக்கும். அட, எல்லாம் சரிதான்ப்பா, என்னோட சின்ன வயசுல இதை நான் பண்ணிருக்கேன். சாதாரணமாவே உங்களை பார்க்க சகிக்காது. இதுல வேற சார் கோச்சுக்காதீங்க, செம காமெடியா இருக்கு சார். அம்மா, சரி சரி பரவாயில்ல, நான் இந்த தீமை இப்ப உங்களுக்காகவே கட் பண்ணிடுறேன். இது என்னமோ ஓகே ஆகும்னு எனக்கு தோணுது. இது எப்படி நீ பண்ணுவ? இது ராஜ காலத்து கதை, இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது. அம்மா, இது போர் அடிக்கும். சரி, இதவும் போச்சு. எப்பா கடைசியா இது ஒண்ணுதான் இருக்கு சார். இத நான் பண்றேன். நானும் பண்றேன். ஐயோ, மிக்க நீ சிண்டர்லாவ பண்றேன்னா நானும் உன் கூட பண்றேன். நானு சார். சார், இந்த ஸ்டோரி நம்ம கிளாஸ்க்கு சரியான ஸ்டோரி, நான் இதை ஒத்துக்கிறேன் சார். பரவாயில்லையே, நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் சிண்டர்லா ஸ்டோரி பிடிச்சிருக்கேன். ஓகே, இந்த தீமே செலக்ட் பண்ணிக்கலாம். அடடா, யுமிகோ நாயகன்னு நான் தான் கதாநாயகன். சூர்யா ஜோதிகா விட எங்க ஜோடி தான் டாப். எனக்கு என்ன வர போகுதோ தெரியலையே. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் அவங்கவங்க சீட்டை பிரிச்சு பாருங்க. சார், நான் எடுக்கவே இல்ல சார். கடவுளே, நான் அந்த ஹீரோவா வரணும். சாரி, எல்லாரும் எடுத்தாச்சா? அவங்க அவங்க சீட்டை ஒவ்வொருத்தரா பிரிச்சு படிச்சு பாருங்க. முதல்ல நீ பாடி. ஓகே சார். சிண்ட்ரெல்லா வந்திருக்கா? யுமிகா, அதுக்கு நீ தான் கரெக்டா இருப்ப. தேங்க் யூ கெனிச்சி. அமைதி அமைதி, அடுத்த சீட்டை படிக்கிறது யாரு? கெமமா கெனி பாடி. ஓகே. பிரின்ஸ் வந்திருக்கே. என்னது, நீ பிரின்ஸா? ஆமா, நீ வேணா படிச்சு பாரு. வழக்கம் போல பல்பா. ஓகே, நெக்ஸ்ட் சீட்டு கெனிச்சி அவனோட படிக்கட்டும். ஆமா ஆமா, கண்ணே போச்சு, இதுல கூலிங் கிளாஸ் போடணுமா? சரி சரி, படிக்கிறேன், இருங்க. படிக்காம இப்படியே இருந்தா எப்படி கெனிச்சி? எடுத்து படி. சரி குடு, என்னதான் வந்திருக்குன்னு நான் பாக்குறேன். அட, இதுல குதிரை வந்திருக்குப்பா. சென்ட்ரலாவுக்கு நீதான் குதிரையா இருக்க போற. கொடுத்து வச்சவனி. என் தகுதிக்கு ஏத்த கேரக்டர் அது இல்ல. போங்க சார். என்ன கிணிச்சி சொல்ற? நீ குதிரை வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஒத்துக்கோயும் பிளீஸ். கண்ணே யுமிகோ, பாவம்ப்பா பையன். ஹட்டோரி, இதுதான் ஸ்டோரி. அப்படின்னா சென்ட்ரலா கதையில உனக்கு குதிரையா நடிக்க இஷ்டம் இல்லன்னு சொல்றியா? சொல்லு. கொஞ்ச நேரத்துல இருக்கேன். இப்ப பார்த்தாலும் சிண்ட்ரெல்லா கதையில சிண்ட்ரெல்லா பிரின்ஸ் லவ் பண்ணி லவ் பண்ணி போர் அடிச்சு போச்சான். ஒரு சேஞ்சுக்கு நாம இந்த வாட்டி குதிரையை லவ் பண்ண வைக்கலாமே. கதையும் சூப்பரா இருக்கும், பாராட்டும் அதிகமா கிடைக்கும். இந்த ஐடியா கூட நல்லாதான் இருக்கு, அப்படியே ஃபாலோ பண்ணிருவான்.
உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். சூப்பர். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சொக்கி போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு புது கதை சொன்ன மாதிரி இருக்கும். நானும் இத்தனை வருஷமா கதை எழுதுறேன், எனக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுனதே இல்லையே. உண்மையிலேயே நான் கலக்கிட்டேன் போ. சூப்பர். டிங் டிங். ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நாம ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணலாமா? சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. ஸ்டோரி இந்த மாதிரிலாம் வராது, இது வேற மாதிரி வரும். எனக்கு நல்லா தெரியும் சார். நோ ஆர்கியூமெண்ட்ஸ், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யணும். புரிஞ்சதா சார்? பிரின்ஸ் ரொம்ப நல்லவன் சார், அவன் இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டான் சார். சரி, எல்லாரும் 32வது பக்கத்துல இருந்து படிங்க. ஓகே சார். நல்ல கேட்டுக்கோ பிரின்ஸ், நான் உன்ன வெறுக்கறேன். நான் உன்ன வெறுக்கறேன். என்னது? ஆமா, நான் உன்ன விட இந்த குதிரையை தான் ரொம்ப நேசிக்கிறேன் பிரின்ஸ். என்னது, குதிரையை லவ் பண்றியா? ஆமா, நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்றனா, நீ எப்படியாவது இந்த குதிரையை நல்ல பாலிஷ் பண்ணி கொடு பாப்போம். அது உன்னால முடியுமா? சரி பிரின்ஸ். இல்ல, இதை இப்படியே விட கூடாது. நம்ம நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி இந்த கதையை மாத்திரணும், அப்பதான் நமக்கு நல்லது. ஹட்டோரியா, இதெல்லாம் ஹட்டோரியோட வேலை தானா? இப்ப என் வேலைய காமிக்கிறேன் சார். இதுக்கு பின்னாடி ஹட்டோரியோட வேலை இருக்கு சார், அதனால தான் நீங்க இந்த கதையை மாத்தி இருக்கீங்க. இப்ப புரிஞ்சுதா? எங்க பாரு பிரின்ஸ், நான் உன்ன ரொம்ப வெறுக்கிறேன். கேன் கேன் இப்ப நான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கலான்னு இருக்கேன். அப்பா தப்பிச்சோம். சரி சார், இப்ப எந்த மாதிரி ட்விஸ்ட் வைக்க போறீங்க? கதையை எப்படி மாத்தி இருக்கீங்க? என்ன பிரின்ஸா போட போறீங்களா? இல்ல இல்ல, நான் கதையில ஒரு புது இளவரசனை சேர்க்க போறேன். அது யாரு சார்? நான் தானே, நான் தான் அதுக்கு சரியா இருப்பேன். அது வேற யாரும் இல்ல, நான் தான் அது. ஓகே, இந்த இளவரசர் கிட்ட வந்து சென்ட்ரலா தன் காதல சொல்றா. ஓகே இமைக்கோ, நீ போய் இந்த டயலாக நல்லா பிராக்டிஸ் பண்ணு. ஓகே சார். புரிஞ்சதா? கொஞ்சம் கூட நல்லா இல்ல, விளையாடுறீங்களா சார்? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இமைக்கும், நீ போய் உன் பிராக்டிஸ கண்டினியூ பண்ணு. இதெல்லாம் ஒரு கதை, இதுக்கு வேற ரிகர்சல், நான் இதுல கலந்துக்க மாட்டேன் சார். இதுக்கு நான் வேடிக்கையே பாக்கலாம். ஹட்டோரி, இது எல்லாம் உன்னாலதான் வந்தது. நான் என்ன பண்றது கிம்மமாக்கி, உங்களுக்கு உதவி செய்யலாம் தான் நான் செஞ்சேன். கடைசியில அது இப்படி சொதப்புன்னு யார் எதிர்பார்த்தாங்க? எல்லாம் விதி. கண்மணி, காதலி, சென்றலா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். குருவுக்கு ஏத்த சிஷ்யனாக்கியோ. டிங் டிங். எங்கயாவது போய் தொலை. என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் இவ்வளவு பெரிய தண்டனை அவனுக்கு கொடுத்துருக்க கூடாது. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு இவங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. இந்த பக்கம் இந்த பக்கம் பாஸ் பண்ண. நீ என்ன பண்றீங்க சிசிபாரு? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, கியோ இங்க நின்னுகிட்டு இருக்கான். அலோ மை டியர் குண்டு நண்பா, இந்த அவனுடைய பால்.
என்னது, என்னால நம்பவே முடியல. கியோ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கறானே. நான் உண்மையை சொல்றேன், இந்தாங்க உங்க பால் வாங்கிக்கங்க. என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கங்க. அதாவது கெம்மாக்கிக்காக நீ ஆசையா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருக்க, ஆனா அவ அதை வேண்டாம் தூக்கி போட்டு உன்னையும் அனுப்பிட்டான். கரெக்டா சொன்னீங்க. பாக்கவே பாவமா இருக்கு. உண்மையை சொல்லி கியோ எப்ப பார்த்தாலும் போய் பேச்சதுதான் உன்னோட வேலையாவே இருக்கும். எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல. நிஞ்சாவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு நல்ல சிஷியனை வேண்டான்னு சொல்றது ரொம்ப தப்பாச்சே. கெம்மாக்கி மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும். முதல்ல கோவத்தை விடு, என்ன நடந்துச்சு எனக்கு தெளிவா சொல்லி கெம்மாக்கி. அதெல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஒழுங்கா அவன அனுப்பு. ஏய் கியோ, சீக்கிரம் வா. வரமாட்டே, வந்து அடிப்பீங்க. ஏய் கியோ, நான் உன்னை மணிக்கலாம்னு இருந்தேன், ஆனா இனிமே நீ எனக்கு சிஷ்யனே இல்ல. புரியுது. வரும்போது நம்ம உடல் எடை ரொம்ப குறைவா இருக்கணும், அதிகமா இருக்கவே கூடாது. புரியுதா? அதனால கியோ நீயோ இப்ப சுலபமா செய்யணும். புரியுதா? என்ன முதல்ல யாராவது இந்த தவளைங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. நிஞ்சா கிட்டயே மாயா ஜலமா? டிங் டிங். இதெல்லாம் பத்தாது, இன்னும் ஒழுங்கா செய்யணும் ரெண்டு பேரும். டிங் டிங். அவரு ரொம்ப வித்தியாசமானவர். அவரோட வேலை முடியற வரைக்கும் அவரு ரொம்ப அமைதியா தான் இருப்பாரு. ஓ மிஸ்டர் இரோட்டா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் இப்பவே போய் அதை முடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன்.
ஒரு தடவை அவர் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் பேசுற விதமே வேற மாதிரியா இருக்கும். எல்லாத்தையும் நான் எழுதி முடிச்சிட்டேன், இப்போ இதோ கவர்ல போட்டுத்தரேன். இதோ ஸ்கிரிப்ட் தயார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப 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 நன்றி. நான் இப்படி ஓடி போயிடுறேன், என்ன கொண்டுறாதீங்க. தயவு செஞ்சு என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க. மிஸ்டர் ஹீரோட்டா, என்னோட ஸ்கிரிப்டுக்கான படத்தை கொடுத்துருங்க. என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாருக்குமே பிடிக்கும், அது உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தரேன்னு சொல்லியிருந்தாரு, அது வாங்க போனா என்ன பண்ணுறோம் எனக்கே தெரியல. அவனை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அப்படியே பண்ணாரு, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உதவுறதுக்காக நானே அந்த இடத்துக்கு போறேன், ஸ்கிரிப்டோட வரேன். என்னது, ஆனா நீ ரொம்ப சின்ன பையன், அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. எங்க அண்ணன் நிஞ்சா டெக்னிக்கால இது செஞ்சிருவார் பாருங்க. டிங் 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 டிங், இதுதான் நிஞ்சா செல்ஃப் டெக்னிக். எப்படி இருக்கு? இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். டிங் டிங், அடுத்து என்ன பண்ண போறாங்க? இவனுக்கு சொரணியே இல்ல, திரும்பி வந்துட்டு இருக்கான். இந்த கோமாளி இரட்டா நடந்து வர நடைய பாரு. தெரியாது மாயாஜாலம் செஞ்சு வச்சிருப்பாரு அவரு. இவர் ஒரு ஜெகஜால கில்லடியா இருப்பாரு போல இருக்கு. ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். எதுக்கும் நான் இந்த பக்கம் போகாம பின் வழியா போய் பாக்குறேன். டிங் 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 டிங். இவன் பண்ற கோமாளி வேலைய பார்க்கும் போது எனக்கு சர்க்கஸ் ஞாபகம் தான் வருது. டிங் டிங், எப்படியோ இது வரைக்கும் வந்துட்டோம், இப்ப உள்ள என்னென்ன நடக்க போகுதோ பாத்துடலாம். டிங் 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 டிங், எழுந்துகிட்டே போகுது. ஐயோ, என்னையே ஏமாத்த பாக்குறியா? முடியாது உன்னால. நான் ஹட்டோரி. ஹட்டோரி அண்ணா அப்பவே இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரு, என்ன பண்ணது இப்போ? ஐ ஐ, சும்மா அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ இங்க வரணும்னு ஆசைப்பட்டதானே? உண்மையை சொல்லு. ஆசைப்பட்டா வா, போலாம். டிங் 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 டிங். நான் என்னோட ஸ்கிரிப்டை இங்க வச்சிட்டு தூங்க போலாம்னு நினைக்கிறேன். மிஸ்டர் இராட்டா வந்து இங்க கண்டிப்பா இதை எடுத்துட்டு போவோம். நிச்சயமா இவர் ஏதோ சதி வேலை பண்ணிருக்காருன்னு மட்டும் எனக்கு தோணுது. அந்த கவருக்குள்ள அப்படி என்ன வச்சிருக்காருன்னு எடுத்து பாத்துறலாம். டிங் 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 டிங். எட குடும்பம் வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கே. டிங் டிங், நான் செட் பண்ண கண்ணாடியில நீயே வந்து மாட்டிக்கிட்ட பாத்தியா? ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்கு, இது உனக்கு தேவைன்னா வாட்டர் டார்ச்சர் நீ அனுபவிக்கணும். என்ன நடக்குதுங்க இப்ப? எப்படி இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறது? இப்ப சொல்லு மிஸ்டர் இராட்டா, இது எப்படி இருக்கு? பயமா இருக்கா? சரி, பணத்தை கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட எடுத்துக்கிறியா? என்ன சொல்ற? அட, அடியாளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கியா? நீ திட்டம் போட்டு தான் வந்திருக்க. ஹட்டோரி நீயா? அதனாலதான் என் வலையில மாட்டாம தப்பிச்சுக்கிட்டே இருந்தியா? கண்டிப்பா உன்னோட ஆசை நிறைவேறாது. ஒருவேளை நிஜமான ஹீராட்டாவா இருந்தா நான் அவனை பயமுறுத்தி விட்டுருப்பேன். ஆனா நீ ஒரு நிஞ்சா, அதனால உன்னை நான் விடமாட்டேன். ஹட்டோரி, உன்னோட நிஞ்சா திறமைய நீ தனியில காட்டு, அதை வச்சு நான் ஒரு புது ஸ்கிரிப்ட ரெடி பண்ண போறேன். ஏய் குள்ள பசங்களா, இதோ வருது பாருங்க. திருப்பி விட்டுருச்சுங்களே, வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க. பாறையில மாட்டி நசுங்கிட்டேன். நான் தால எப்படி அட்டாக் பண்ணேன் பாத்தியா? பரவாயில்லையா, ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டீங்க. காப்பாத்த வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஷின்சோ. எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லதா இருக்கேன். ஆனா மிஸ்டர் யோரோபா தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டாரு போல இருக்கே. என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாம் நனைஞ்சிருச்சு, நீ ஆளை கூட்டிட்டு வந்து இப்படி பண்ணிட்ட. துக்கத்துல நான் மேல அங்க போயிட்டேன். ஏய் டைம் இல்ல, சீக்கிரம் செய் சீக்கிரம் செய்.
இன்னைக்கு நீ சீக்கிரமா செஞ்சு முடிக்கலாம், இதெல்லாம் நம்மளால பப்ளிஷ் பண்ண முடியாது, சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும், புரியுதா? தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, நான் இப்ப எழுதி முடிச்சிடறேன், என்ன நம்புங்க. அடடா, கடைசியா என்ன எழுதுனேன் எனக்கு ஞாபகமே இல்லையே, மறந்து போச்சே. இத பாருங்க ஹீரோபா, இந்த முறை நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே அதை என்கிட்ட கொடுக்கணும், மறந்துடாதீங்க, கொடுக்க மறந்துடாதீங்க. சொல்றது சுலபம், ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த எழுத்தாளர்களே இப்படித்தான், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். டிங் டிங். நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடியா இருக்கேன். ஓகே. படிச்சுக்கோ. ஹே காய்ஸ், சரியா புடிங்கப்பா. இப்ப பாரு. என்ன சொல்ற ஹட்டோரி? ஏன் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. நாம ஆரோக்கியமா இருக்கணும்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கிணச்சி வேணா நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்களேன், உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும், என்ன நம்புங்க. இது டெக்னிக் இல்ல, யோசிச்சுட்டேனோ. அவன் இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தானா, எல்லாரும் அவனை பைத்தியனே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுக்கு என்ன பண்றது ஷின்ஜோ? சரி, நாமளும் அந்த மாதிரி சிரிக்கலாமா? ஆ, நல்ல ஐடியா. உடக்கூடாது, உடக்கூடாது, ட்ரை பண்ணு மாமே. ரெண்டு பேரும் சீக்கிரம் போய் ஹட்டோரியை கூட்டிட்டு வாங்க. நீ வந்துட்டியா ஹட்டோரி? என்னாச்சு கேனச்சு, எதுக்கு வர சொன்ன? ஹட்டோரி பலூன் அந்த மரத்துல மாட்டிக்குச்சு, எப்படியாவது அதை எடுத்து கொடுப்பா பிளீஸ். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சுலபமான விஷயம், இதோ நான் எடுத்து கொடுக்கறேன் பாரு உனக்கு. டிங் 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 டிங். உள்ள போகும்போது எப்படி இருக்கு சொல்லு. அச்சுச்சோ, ஹட்டோரி எங்க போயிட்டான்? ஹட்டோரி நீ எங்க இருக்க? நான் உள்ள விழவே இல்லை கிணச்சி, நீங்க எல்லாம் ஏமாந்துட்டீங்க. டிங் டிங். ஹட்டோரி, இதுதான் நிஞ்சாவோட ஏர் ஜம்ப் டெக்னிக். டிங் 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 டிங். இப்போ என் பவர் என்னன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அட போப்பா, நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டோம். அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அழுதுகிட்டே இருக்கு. நான் போய் அதை சிரிக்க வச்சுட்டு வரேன், நீங்களும் வேணா பின்னாடி வந்து பாருங்க. டிங் டிங். சொல்றேன்ல, கடவுளே, இவன் அழுகி யாராவது நிறுத்தங்களே. உங்களுக்கு ரொம்ப நன்றி, அவன் அழுகையை ஈஸியா நிப்பாட்டிட்டீங்க. நன்றி. நாங்க அன்பளிப்பா வச்சுக்கோங்க, வாப்பா போலாம். பாத்தியா கிணச்சி, அந்த குழந்தைய சிரிக்க வச்சதுக்கு எனக்கு சாக்லேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் சொல்றேன், நம்ம எப்போ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா இந்த உலகமும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நீ என்னதான் சொன்னாலும் திடீர்னு எங்களால அந்த மாதிரி சிரிக்க முடியாது ஹட்டோரி. சொல்லுங்க சார். என்னாச்சு, நீ தேவையில்லாம தெரு தெருவா விளையாடிக்கிட்டு இருக்க, நாளைக்கு பரீட்சை இருக்குல்ல, படி போ, கிளம்ப. ஹட்டோரி, இந்த மாதிரி நேரத்துல நம்ம சிரிக்க கூடாது, சரிதானே? நினைச்சு சொல்லுங்க சார். இப்பதான் ஞாபகம் வருது, போன தடவை நீ பெரிய முட்டைய வாங்கிட்டு போனல, இந்த தடவையாவது படிச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ற வழிய பாரு. இப்ப டயத்தை வேஸ்ட் பண்ணாம போய் படிக்கிற வழிய பாரு. என்ன பாட்டுக்கிட்டு இருக்க, போய் படி. பரவாயில்ல கெடிச்சி, அடுத்த தடவை அதை நல்லா படிக்கிற வழிய பாரு. என்ன காரியம் பண்ண நீ, இந்த காஸ்டியூம் பிரிட்டன்ல தச்சது தெரியுமா? இது உண்மையிலேயே ரொம்ப காமெடியா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல விடு, இது மாதிரி என்கிட்ட இன்னும் நிறைய கோட் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல முழுசா உடையட்டும்.
என்ன சொன்ன? நிஞ்சாவோட லாஃபிங் கார்ட் டெக்னிக்கால இந்த ஊரே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா? ஆமா பாஸ், நிஞ்சாவோட லாஃபிங் கார்ட் டெக்னிக் ரொம்ப வலிமையானது பாஸ். அங்க சிரிச்சிட்டே இருக்கலாம். டெக்னிக்லாம் எனக்கு டாலன்ட். அவங்க கதையை முடிச்சு காட்டுறேன். ஒருவேளை உன்னோட நிஞ்சா லாஃபிங் கார்ட் டெக்னிக் உலகம் பூரா பரவுச்சுனா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஏய் ஹட்டோரி, நில்லாங்க. உன்னோட திறமையை ஏன் கிட்ட காட்டு? உன்னோட நிஞ்சா லாஃபிங் கார்ட் டெக்னிக்கை பயன்படுத்தி என்ன சிரிக்க வை. இப்ப பாரு, நிஞ்சா லாஃபிங் கார்ட் டெக்னிக். ஓன மண்டியை பார்த்தா சிரிப்பு வருமா என்ன? உன்னோட உதவாத இந்த நிஞ்சா லாஃபிங் கார்ட் டெக்னிக் எல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்ப பாரு, உடச்சல குட்டி. அச்சச்சோ, மாட்டிக்கிட்டோ. இந்த குளத்துல பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. நீ இப்ப தவளை மாதிரி சிரிக்க கத்துக்க. இப்ப நீ சிரிச்சுக்கி, நீ மறைச்சாலும் நீ சிரிக்கிறத நான் பாத்துட்டேன். சிரிப்பா இருக்கு. சிரிப்பை நீ அடக்கினாலும் உன்னால அடக்க முடியல பாட்டியா. மறைக்க ட்ரை பண்ணத நான் பாத்துட்டேனே. இந்த தவளத்தோட தாங்க முடியல. தயவு செஞ்சு காப்பாத்துங்களேன். இது கூட பாக்க நல்லாதான் இருக்கு இல்ல ஷின்ஜோ? சண்டை போடுறத விட சிரிக்கிட்டு பரவாயில்ல. அடடா, டிங் 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 டிங். அம்மைட்டி 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 அம்மைட்டி. அப்பா ஒரு நிஞ்சா மாஸ்டர் ஆயிட்டாரு. டிங் டிங். ஓ ஹ ஹ ஹ. அட, இதுதான் ஹட்டோரியோட வீடா? பாக்கிறதுக்கு தான் சாதாரணமா இருக்கு, ஆனா உள்ள ஏதோ மேஜிக் நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்ன என்ன பயமுறுத்துற? ஆனாலும் நீ எங்க வீட்டை பத்தி குறை சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. திமுறை பேசுறத பார்த்தா நிஞ்சா மாஸ்டர் மாதிரி இருக்கானே. ஏய், என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் இந்த வீட்டுக்கு ஓனர். என்ன மன்னிச்சிருக்க, நீங்க தான் டோரியோட அப்பான்னு நினைக்கிறேன். நான் ஒரு சாதாரண நாவலிஸ்ட் தான். என்னோட பேரு யோப்ரா. அது நீங்க தானா? நீங்க ஒரு பிரபலமான நாவலிஸ்ட் ஆச்சு. உள்ள வாங்க வாங்க, உங்களை நான் வரவேற்கிறேன். இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு டோரிய முன்னாடியே தெரியும். இப்ப கூட நான் நிஞ்சாஸ் பத்தி ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன். அடடா, அப்படியா? இப்ப பாத்து என் ஒய்ஃபும் அட்டோரியும் ஷாப்பிங்க்கு போயிருக்காங்களே. உள்ள வாங்க, நாம ரெண்டு பேரும் ஒரு டீ சாப்பிட்டுட்டே பேசலாம். வாங்க. ஓகே, நீங்களும் வெக்கப்படாம உள்ள வாங்க. அப்பா, ஏதோ பிரச்சனைல மாட்ட போறாருன்னு நல்லா தெரியுது. சரி, முதல்ல இந்த சுவர்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம். இதை எதுக்கு இப்படி தடவி பாக்கணும்? நல்லா தட்டியே பாத்துற வேண்டியதுதான். டீ கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டே பேசலாமே. நீங்க ரொம்ப எளிமையா இருக்கீங்க. இந்தாங்க, ரொம்ப சீக்கிரமாவே டீய போட்டு கொண்டு வந்துட்டீங்களே, பரவாயில்ல. சரி சரி, உங்க நிஞ்சா டெக்னிக் எனக்கு சொல்லி தர முடியுமா? குட் ஜோக், குட் ஜோக். இவ்வளவு பெரிய ரேங்க்ல இருக்கிற நிஞ்சா மாஸ்டர்ஸ் அவங்க டெக்னிக் அவ்வளவு சீக்கிரம் சொல்லி தர மாட்டாங்க. இருந்தாலும் நான் அதை கண்டுபிடிச்சே ஆவ. இந்த எழுத்தாளர்களோட கற்பனைக்கு ஒரு அளவே கிடையாது. நான் என்னுடைய திறமைய காட்ட நிஞ்சா டீ குடிக்கிற டெக்னிக்க யூஸ் பண்ண போறேன். குடிங்க, இன்னும் வேணுமா? சரி, நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க, நான் போய் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன். இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. என்ன இவரு என்ன மதிக்காம போயிட்டே இருக்காரு? என்ன இவரு ஊத்துற டீ எல்லாம் உறிஞ்சிடுறாரு, அவ்வளவு தகமா இருக்காரு போல இருக்கு. பாவம், உங்க கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இல்ல இல்ல, எனக்கு தான் ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது நிஞ்சா டெக்னிக்ஸ் பார்த்தே ஆகணும். மாட்டிக்கிச்சு. என்ன மன்னிச்சிருங்க, உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட நான் இந்த மாதிரி டெக்னிக்க பயன்படுத்திருக்கவே கூடாது. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க புது நாவல் எழுதணும்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். அடச்சே, என்னோட டெக்னிக்க அந்த ஆளு திரும்பவும் கண்டுபிடிச்சிட்டானே. அடேங்கப்பா, இப்ப தலையும் ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல இருக்க. இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? என்ன நடக்கும் பாருங்க. நீங்க சொல்ற அட்டோரி இந்த மாடியில தான் தங்கி இருக்கான். ஓ பிரமாதம், இந்த மாதிரி நிஞ்சா ஹவுஸ் நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கடைசி வரைக்கும் இருந்தாலும் நிஞ்சா டெக்னிக்கை காட்டவே மாட்டான் போல இருக்க. போனது போகட்டும், இந்த தடவை என் லைஃப்ல ரிஸ்க் எடுக்க போறேன்.
என்ன பண்ற? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னங்க என்ன நடக்குதுங்க? என்னாச்சு, திருட யாராவது வந்துட்டாங்களா? அந்த நாவலிஸ்ட் நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சுட்டான், எனக்கு பயமா இருக்கு. அப்பா அவன் மறுபடியும் விளையாட்ட காட்ட ஆரம்பிச்சுட்டானா? ஒரு உயிரை காப்பாத்த கூட இந்த ஆள் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்த மாட்டான் போல இருக்கே. அப்படின்னா உங்களுக்கு நிஞ்சா டெக்னிக் முழுசா தெரியும்னு அவன் நம்பிட்டானாப்பா? உங்க அப்பாவாவது நிஞ்சா டெக்னிக் ஆகுது. என்ன பார்த்தா உங்களுக்கு காமெடியா இருக்கா? அவன் என்ன எப்படி பயமுறுத்துறான் தெரியுமா? அப்ப விடுங்கப்பா, நம்மள அவன பயமுறுத்திடலாம் சரியா? டிங் டிங், கரெக்டா சொன்ன ஷின்சோ. அப்பாவை அவர் எப்படி பயமுறுத்தினாரோ நாமளும் அதே மாதிரி அவரை பயமுறுத்துவோம். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்கப்பா. அதெல்லாம் நீங்க போங்க அவர்கிட்ட. ஆமா ஆமா. இனி பையன் மாட்டுனா. அட, எனக்காக ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே. முதல்ல ஜூஸ குடிப்போ, அதுக்கப்புறம் தெம்பா வேலை செய்வோம். ஓபனர் எங்க இருக்கு? ஓபன் பண்ணிட்டானுங்களே. சாப்பிடுங்க, இது சாதாரண ஜூஸ் இல்ல, குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். நினைச்சது சரிதான், இவங்க சாதாரண ஆள் இல்ல. ஓ சாரி, நான் உங்களுக்கு குஷன் சீட்டை கொடுக்க மறந்துட்டேன். சாரி, குஷன் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இத கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? என்னோட நிஞ்சா ஃப்ளோட்டிங் ஷூ டெக்னிக். அந்த கொத்தி முதல்ல என்கிட்ட கிடைக்கட்டும். இங்க பாருங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களோட அந்த நிஞ்சா கத்திய என்கிட்ட காட்டுங்க, இல்லன்னா அவ்வளவுதான். ஓ, இப்படி ஒரு நிஞ்சா டெக்னிக்க நீங்க பயன்படுத்துறீங்களா? அவனுக்கு நல்லா வேணும். என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்கவே கூடாது. அப்பா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? மிஸ்டர் யோப்ரா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஓ அட்டோரி, உங்க அப்பா நிஞ்சா டெக்னிக்ல பயங்கரமா ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அவர் எங்க அப்பா வாச்சு, அதனால என்ன மாதிரிதான் இருப்பாரு? அவர் சாதாரண ஆள் இல்ல, எல்லாத்துலயுமே நம்பர் ஒன் தான். இப்போ அது புரிஞ்சுடா. ஓ, உண்மையிலேயே நீங்க கிரேட் தான். என்ன, எல்லாரும் இங்க இருக்கீங்க? அங்க நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் மிச்சம் இருக்கு, வந்து சாப்பிடுங்க வாங்க. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம், நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு வேண்டாம், நான் வரேன். குடிக்க வச்ச ஆள காலி பண்ணிடுவாங்க. பயந்து ஓடிட்டா. அவ பயந்து ரொம்ப தூரம் ஓடிட்டா. இருந்தாலும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு, அவர் நிஞ்சா டெக்னிக் கத்துக்காம விடமாட்டார் போல இருக்கே. டிங் டிங், நிஞ்சாவோட கைட் டெக்னிக். டிங் டிங். அடடா, இன்னைக்கு காத்து ரொம்ப பலமா அடிக்குதே. கெனிச்சு காத்து பலமா இருக்கு, நூல ஒழுங்கா புடி. சரி, கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எதுக்காகவும் பயப்படாதீங்க, ஒரு மனுஷனை தாங்க கூட்டிய அளவுக்கு தான் நம்ம காத்தாடிய செஞ்சிருக்கோம், தெரிஞ்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பறக்க தயாராயிட்டேன். டிங் டிங். சரி வாங்க, நாம இழுக்கலாம். கபடி கபடி கபடி. என்ன வாங்க போறாங்க இன்னைக்கு? அநேகமா டின்னருக்கு அம்மா சிக்கன் சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இப்படி யோசிக்கிறாங்க, எதையாவது வாங்குங்க. சிக்கன் வாங்கி செய்வாங்கன்னு பார்த்தா கட்லட் வாங்கிக்கிட்டு இருக்காங்களே. இந்த விஷயத்தை உடனே நான் என்னுடைய நண்பர்களுக்கு சொல்ல போறேன். கேப்டன் ஹட்டோரி பேசுறேன், கீழே இருக்கிற ஷின்சோ பேசுறது கேக்குதா? ஓவர். பேச்சது கேக்குது. ஓவர் ஓவர். அண்ணாக்கு தந்தை மெசேஜ் வந்திருக்கு. இப்பதான் அம்மாவை சிக்கன் கடையில பார்த்தேன், அம்மா டின்னருக்கு கட்லட் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓவர். என்ன ஹட்டோரி சொல்ற? அம்மா கடையில கட்லட் வாங்கிட்டு இருக்காங்களாம். அட்டிட்டோ. எனக்கு சாக்லேட் ரோல் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். அதனால நூலை கொஞ்சம் லூஸ் விடுங்க, புரியுதா? ஓவர். புரியுது.
சீக்கிரம் லூஸ் விடுங்க, இன்னும் லூஸ் விடுங்க, அவன் எங்கயோ ஓட போறான். நான் போட்ட பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இனிமே யாராவது வெளியில போனா திருடர்கள் ஜாக்கிரதைன்னு வெளியில போர்டு வச்சிட்டு போகட்டும். நான் நினைச்ச மாதிரி இவன் ஓட ஆரம்பிச்சிட்டானே, இப்ப நிஞ்சா பிளேட வச்சு இவனை தடுக்கிறேன். டிங் டிங். என்னோட நிஞ்சா ஸ்டாப் டெக்னிக் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. நாங்களும் பட்டா விடுவோம். சரியான நேரத்துல போலீஸ் அங்கிளும் வந்துட்டாரு. இப்ப இவர் அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். நிஞ்சா த்ரெட் டெக்னிக். உனக்கு கண்ணு தெரியுதா தெரியலையா? எப்படியோ ஒரு வழியா திருடனை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சு. தேங்க்யூ காய்ஸ். திருடன் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். இனிமே போலீஸ் அவனை பாத்துப்பாங்க. ஓவர். என்ன இப்படி காத்துல பறக்க விட்டுட்டீங்களேப்பா? யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். என்ன இது, எந்த சுத்திட்டு இருக்கு? இப்ப நானே ஏதாவது பண்ணிதான் எனக்கு காப்பாத்திக்கணும் போல இருக்கேன். ஹட்டோரி, வேற வழியில ஏதாவது செய். நல்ல வேலை புகையில இருந்து தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை நூல் எலக்ட்ரிக் கம்பத்துல மாட்டினதுனால நாம அப்படியே நிக்கிறோம். நானே அந்தரத்துல தப்பிக்க வழி இல்லாம இருக்க, நீ என்கிட்ட வந்து அடைக்கலாம் கேட என்ன அர்த்தம்? இங்க இருந்து பறந்து போயிடு ப்ளீஸ். இது பாரு, நீ நினைக்கிற மாதிரி என்னால உனக்கு உதவி எல்லாம் செய்ய முடியாது. இடத்த காலி பண்ணு. ஒரு காக்காவ துரத்த நினைச்சா இப்ப அண்டங்காக்கா வந்து நிக்குது. என்ன பண்றது? பறந்து போகாத அண்டங்காக்கா உன சும்மா விடாது. நான் சொல்றத கேளு, திரும்பி வந்துரு. வர வழியில நானே காப்பாத்துறேன். இரு. அப்பாடா, எப்படியோ அந்த காக்காவை நாம காப்பாத்தியாச்சு. இப்ப என்ன காப்பாத்துறதுக்கு தான் ஆள் இல்லாம இருக்கேன். என்ன காப்பாத்தங்க யாருமே இல்லையா? என்ன கைட்டு தடுமாறுது? யாருப்பா அது? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்க. நேரங்காலம் தெரியாம இந்த அண்டங்காக்க என்ன பழி வாங்குது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அண்டங்காக்க நூலை கழட்டி விட்டுடுச்சு. இப்ப நான் பறக்கறேன். இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன நடந்தாலும் நான் ஒரு நிஞ்சா தைரியத்தை கைவிட மாட்டேன். என்ன கைட்டு நின்னுடுச்சு? யார் என்ன காப்பாத்துறாங்க? நான் அப்ப காப்பாத்தின காக்கா ஃப்ரெண்ட்ஸோட வந்து இப்ப என்ன காப்பாத்தி இருக்கு? நாம நல்லது செஞ்சா நமக்கும் நல்லதுதான் நடக்கும். டிங் டிங். நான் நினைச்சேன் டாடி போயிட்டு வரேன். டாடா. நில்லுங்கப்பா. ஹட்டோரி, இங்கதான் இருக்கியா? அங்க மேல என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நிச்சயமா புயல் வரப்போகுது. அதனால வெளியில போகும்போது கொடை எடுத்துட்டு போக மறக்காதீங்கப்பா. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். என்னது புயல் காத்தா? அட, நீ வேற சும்மா இருப்பா. காயிறு வயலுக்கு புயல் எப்படி வரும்? புயல் அதுவும் இப்பவா? என்ன பாங்க, புயல் தானே, வரட்டும். வரும்போது பாத்துக்கலாம். இப்பவே ஏன் பயப்படுறீங்க? வரட்டுமா? சொல்றத கேளுங்கப்பா.
ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நிஞ்சா லீஃப் டெக்னிக் எப்பவும் போய் சொல்லாது, என்ன யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. காயிர வயலுக்கு உன் மூளை உருகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானா விடுவேன். நீயும் நீங்க அங்கேயே பத்திரமா இருங்க, நான் உங்களுக்கு கொடை எப்படியாவது கொடுத்து விடுறேன். அப்பாவுக்கு கொடையை கொடுக்க நான் ஸ்டேஷனுக்கு போறேமா. உன்னால முடியாது கெனிச்சி, வெளியில மழை அதிகமா பெய்யுது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னப்பா இப்படி அடிக்குது? சரி சரி, நீங்க எல்லாம் வீட்லயே இருங்க, அப்பாவை கூட்டிட்டு வரேன், நான் ஸ்டேஷனுக்கு போறேன். பாத்து போ ஹட்டோரி. நிஞ்சா வின் டெக்னிக் அப்பா கூட்டிட்டு வந்துடுறேமா. டிங் 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 டிங். ஆஹா, அட்டோரி கிளம்பும் போதே சொன்னா மழை வர மாதிரி இருக்கு, கொடைய கொண்டு போங்கன்னு. அட்டோரி இந்தாங்கப்பா கொடைய புடிங்க, நம்ம வீட்டுக்கு போலாமா? என்ன மன்னிச்சிரு அட்டோரி. மன்னிப்பலாம் எதுக்குப்பா, மழை அதிகமாகிறதுக்குள்ள வீட்டுக்கு போகலாம், சீக்கிரம் வாங்க. நாங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுவோம். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான், பயப்படாத அட்டோரி. என் கூட பறக்குது, நான் போய் கொண்டு வரேன் பா. டிங் 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 டிங். யாராவது அட்டூரிய காப்பாத்துங்களேன். அப்பா பயப்படாதீங்க, அங்கேயே இருங்க, நான் சீக்கிரம் கீழே இறங்கி வந்துருவேன், வெயிட் பண்ணுங்க. அட்டூரி சொல்லும் போதே நான் கேட்டிருந்தேன் இந்த நிலைமை வந்திருக்குமா. அட்டூரிக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. அட்டூரிய இப்ப யார் காப்பாத்துவா? இந்த மாதிரி நடக்கணும் நான் நினைக்கல. எவ்வளவு நேரம் நான் இப்படியே பறந்துகிட்டு இருக்க போறேன்னு தெரியலையே. வேற வழியே இல்ல, என் நிஞ்சா டெக்னிக்கை வச்சு இப்ப கீழே இறங்க வேண்டியதுதான். அம்மா ஒரு வழியா கீழே இறங்கியாச்சு. ஆனா என்ன இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. டிங் டிங், நாம ஏன் பயப்படணும், நம்ம போட் டெக்னிக்கை வச்சு ஓடிடலாம். டிங் 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 டிங். என் நிஞ்சா டெக்னிக் சூப்பரா வொர்க் அவுட் ஆகுது. டிங் 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 டிங். யாராவது என்ன காப்பாத்துங்க, நான் தண்ணில முழுகிடுவேன் போல இருக்கு. அட்டூரி அப்பா. அட்டூரி நீ நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷம். டிங் 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 டிங். எப்படி என் நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி திரும்பி வந்துட்டேன் பாத்தீங்களா? வாங்க இப்ப நாம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடலாம். நிஞ்சா ஸ்குரல் டெக்னிக்கை பயன்படுத்துறேன். என்ன நம்ம பின்னாடியே போய்கிட்டு இருக்கோம், முன்னாடியில போகணும். தர இறங்கிட்டோம், இப்ப வீட்டுக்கு எப்படி பா போறது? அட்டூரி அங்க பாரு, டர்ன் பண்ண நம்ம வீட்டுக்கு வா, போகலாம். அப்பா அங்க பாருங்கப்பா, நம்ம வீடு எப்படி தரமட்டம் ஆயிடுச்சு பாருங்கப்பா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா செஞ்சோ கெனிச்சி,
ஹட்டோரி அங்க பாரு, நம்ம வீடு அங்க இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகல. டிங் டிங், அட நம்ம வீடு இந்த பக்கம் இருக்குதா? ஆமா ஆமா, நீ பார்த்தது நம்ம பக்கத்து வீடு. நீ நல்லா ஏமாந்துட்ட. அது வந்து பொய்யல, நானும் கொஞ்சம் குழம்பிட்டேன்பா. டிங் டிங். இன்ஸ்டன்ட் கேமரா. டிங் டிங். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் தான் ஜெயிப்பேன். நல்லா பண்றீங்க, பியூட்டிஃபுல். விடாதீங்க விடாதீங்க, சீக்கிரம். என்ன இது, கால் மட்டும் வந்திருக்கு? என்ன சார் இது? என் கேமரா என்ன கவுத்திருச்சு. பசங்க பாவம் எவ்வளவோ நம்பி இருந்தாங்க, ஆனா இப்படி ஆயிடுச்சு. கேக்கவே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு சார். ஆனா இதுல நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? இந்த விஷயத்துல நீ எப்படி எனக்கு உதவ முடியும்? தப்பு என்னோடது. அவங்க ஸ்பீடுக்கு என்னால கேமரால கேப்சர் பண்ண முடியல. அதத்தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. தப்பு எங்க இருக்குன்னா, நான் பிராக்டிஸ் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. அந்த டைமிங் கேத்த ஸ்பீடு என்கிட்ட இல்ல. சார், நீங்க அண்ணாவோட ஸ்பீடுக்கு படம் பிடிச்சீங்கன்னா அப்புறம் யாரும் என்ன பிடிக்கல. அப்படின்னா நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். நானும் தயாரா இருக்கேன் சார். உடனே நான் என் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறேன், நீங்களும் கேப்சர் பண்ண ஆரம்பிங்க. சரியா? நிஞ்சோ ஷேடோ ரன் டெக்னிக்ல போற, உடனே என்ன நீங்க அழகா போட்டோ பிடிப்பீங்களா? ஓகே, ட்ரை பண்ணிட்டேன். அங்க இருக்கியா? உங்க பிரச்சனை புரிஞ்சு போச்சு சார். ரொம்ப நிதானமா இருக்கிறதுனாலதான் அவரால போட்டோவெல்லாம் ஒழுங்காவே எடுக்க முடியறது இல்ல. இதுக்கு நானே ஒரு வழி பண்றேன். என்ன பண்றது? சூப்பர் ஐடியா கிடைச்சிருச்சு. நிஞ்சா பைண்ட் ஹேண்ட் அண்ட் லெக் டெக்னிக் பயன்படுத்தினா நிச்சயமா உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும் சார். என் மேல நம்பிக்கை வைங்க. ஓ அப்படியா? அப்படினா கண்டிப்பா ட்ரை பண்றேன். இந்த டெக்னிக்கோட எஃபெக்ட் உங்க மேல படக்கூடாதுன்னா நீங்க உங்க ரெண்டு காதுகளையும் இதால அடைச்சுக்கோங்க. கண்டிப்பா நான் வச்சுக்கிறேன். ஓ நில்லு, யமினா கிட்ட குடுத்துரு. ஓ கமத்தியா ஓடறவனா நான் அப்ப போட்டோ எடுத்தாகணுமே, என்ன பண்றது? நிஞ்சா பைண்ட் ஹேண்ட் அண்ட் லெக் டெக்னிக் எடுத்துட்டேன். நான் எடுத்துட்டேன். ஓகே, இப்ப இந்த ஆங்கிள் ட்ரை பண்ணலாம். நன்றி எல்லாம் எதுக்கு சார் சொல்றீங்க? இந்த பைக்ல வரவனா போட்டோ எடுக்கிறேன்.
சூப்பர், இந்த ஆங்கிள் ஓகே, இந்த ஆங்கிள் ஓகே, படுத்துக்கிட்டு இதுவும் ஓகே, இது கூட நல்லதா இருக்கு. இல்ல சார், இஷ்டத்துக்கு போட்டோ எடுத்து தள்ளுறீங்க போல இருக்கு. டிங் டிங். ஹட்டோரி, சூப்பர் ஹட்டோரி, எல்லா ஆங்கிள்லாம் கிடைச்சிருச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, எங்க சார் அந்த திருடன போட்டோ எடுத்துட்டாரு, அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். என்னது, அவனோட போட்டோ இருக்கா எங்க? ஐயோ சூப்பர், இந்த போட்டோ வச்சு நான் அவனை உடனே பிடிச்சிருவேன். வெரி குட் ப்ரொஃபசர், நீங்க உண்மையிலேயே நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு எங்க போலீஸ் சைட்ல இருந்து ஒரு நல்ல ரிவார்டு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் என் கடமை சார். சார், வெல் டன் சார். நிஜமாவே நீங்க சூப்பரா கலக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள் சார். ப்ரொஃபசர் செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதோ அவருக்குண்டான ரிவார்டு. இப்ப இதையும் போட்டோ பிடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன இருந்தாலும் தன் மேல இந்த அளவுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸா? டிங் டிங். மறந்து போன லாட்டரி. டிங் டிங். அப்பா, எனக்கு ஃபுல் ஆயிடுச்சுமா? ரொம்ப அற்புதமா இருந்ததுமா சமையல். இதோ வந்துட்டு. வாங்க கெனச்சி அப்பா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம். அப்படிங்களா? சரி, அதை விடுங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆமாமா, எடுத்து வா, எனக்கும் பசிக்குது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. என்ன இது லாட்டரி? அதுவா? அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது, அத நானே மறந்துட்டேன். எங்க காட்டு? ஒருவேளை ஏதாவது பரிசு விழுந்திருந்தா? அட, நீ வேற அதுக்கெல்லாம் எங்க விழ போகுது? ஐயோ, என்னங்க இது? 30 லட்சம் ரூபாங்க. 30,000 தானே? 30,000 30 லட்சம் ரூபா? 30 லட்சமா? நிஜமாவே ரொம்ப பெரிய அமௌண்ட் தான்மா. அப்பா, ஒருவேளை 30 லட்சம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? இது என்ன கேள்வி கேனச்சு? பாதி உங்க அம்மாக்கு, மீதி உனக்கு. அண்ணா, பாதி வச்சுக்கிட்டு என்ன பண்றது? எதுவா இருந்தாலும் உருப்படியா செலவு பண்ண கேனச்சு. எனக்கு தெரியும் ஹட்டோரி, அந்த 15 லட்சத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிப்பேன். வாழ்க்கை பூரா நூடுல்ஸ் சாப்பிடலாம். அப்ப வாழ்க்கை பூரா சாக்லேட் ரோல் சாப்பிடலாமா? வாழ வா, சாக்லேட் ரோல் வா டாலி. எல்லாத்தையும் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வைர மோதிரத்தை போட்டு சும்மா கலக்கல ஸ்டைலா போனும். என்ன, நான் சொல்றது கரெக்டா? மிஸ்ஸஸ் மச்சுபா, இந்தாங்க உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், 30 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. 30 லட்சம் எனக்கா? சந்தேகமா இருக்கு, இருங்க உங்களுக்கு கிளி பாத்துக்கிறேன். என்னங்க, என்ன போய் கிள்றீங்க? ஓ சாரி, என் கண்ணு நினைச்சு நான் உங்களை கிள்ளிட்டேன். எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. சரி பரவாயில்ல, நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. எங்க மறந்துட்டீங்க பாருங்க. இந்த காய்கறி பேக்ல பணத்தை வச்சுட்டு அப்புறம் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போயிட வேண்டியதுதான். எங்க அவசரத்துல காய்கறிய மறந்துட்டு போறீங்க பாருங்க. இந்த காய்கறிய நீங்க உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. பாய். மார்க்கெட் போன மம்மி இன்னும் காணமே. என்ன மாண்டக்கு கூப்பிட்டீங்க? சின்சோ சிஷுமாரு நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வெளுத்திருக்க. சீக்கிரம் வீட்டுக்கு போன, வாங்க. ஓ சூப்பர், கிரேட். நல்லா வாங்க, போலாம் வாங்க. நம்மள யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு சென்சோ. யார் ஃபாலோ பண்ணுவா பாரு சென்சோ, யாரும் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றேன்ல. சித்ரம் ஒடுங்க, சித்ரம், சித்ரம் ஒடுங்க, 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 சித்ரம் ஒடுங்க. யார் நீ? நீ எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ற? நான் ஃபாலோ பண்ணல, அர்ஜென்ட்டா பாத்ரூம் போறேன்.
நடக்குதா? இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுமா. 30 லட்சம் ஜெயிச்சதுக்காக உங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கு, விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சேன்னு வருத்தமாவும் இருக்கு. சரி ஹட்டோரி, நம்ம பணத்தை நாம எடுத்துட்டு வரோம். அதெல்லாம் சரிதான், முதல்ல இந்த வீட்டை எப்படி நம்ம பாதுகாப்பா வைக்கிறதுங்கறத தான் யோசிக்கணும், புரியுதா? டிங் 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 டிங். வேலை முடிஞ்சது சிசுமாரோ, இப்ப அடுத்தது உன்னுடைய வேலைதான். வீட்டை பத்திரமா பாத்துக்கணும். என்ன பாத்துக்கறேன், நீ கவலைப்படாத. இந்த பணத்தை நான் எங்க பாதுகாப்பா ஒளிச்சு வைக்கிறது, எங்க ஒளிச்சு வைக்கிறதுன்னு சரியான ஐடியா கிடைக்கலையே. பீரோல ஒளிச்சு வச்சாலும் திருடனுக்கு தெரிஞ்சிடும், என்ன பண்றது? பிரிட்ஜ்ல வச்சா நனைஞ்சு போயிடும், பாக்ஸ்க்குள்ள வச்சா? அம்மா, இந்த பணத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு ஒரு இடம் எனக்கு தெரியும். வழக்கமா எல்லாரும் வைக்கிற இடத்துல வச்சா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால நம்ம இந்த பணத்தை இந்த இடத்துல வைக்கிறோம், சரியாமா? இதை விட பாதுகாப்பான இடம் வேற கிடையாது. ஹட்டோரி, சூப்பர் ஐடியா. திருட திருட டிங் 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 டிங். ஆ, காத்துல பால்கனில இருந்து விழுந்த இந்த கோட்டை பார்த்து தான் பயந்திருக்கீங்கம்மா நீங்க? ஓ, இதா நானா கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் ஹட்டோரி. பூனையா அப்பா, எனக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு கொஞ்ச நேரத்துல. அம்மா பாத்துமா, அங்க பாரு, கெனிச்சு அங்க பாரு. போச்சு போச்சு, திருடங்கெல்லாம் வந்து நம்ம பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. மிஸ்ஸஸ் மிச்சுபா, என்னது இதெல்லாம், வெறும் கனவா? இந்தாங்க உங்களுக்கு பிரைஸ் விழுந்திருக்கு, அதுவும் 200 ரூபாய். என்னது 200 ரூபாவா? அப்ப இவ்வளவு நேரம் நான் கண்டதெல்லாம் கனவா? டிங் 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 டிங். அம்மா இப்படி நிம்மதியா போறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க முகத்தை பாக்கும்போதே அவங்க பெருசா எதுவும் லாட்டரியில ஜெயிக்கலங்கிறது தெளிவா தெரியுது. டிங் டிங். எப்படி தூங்கணும்னு சொல்லி கொடுங்க. டிங் டிங். எப்படி படுத்தாலும் தூக்கம் மட்டும் வரமாட்டேங்குது. என்னப்பா ரெண்டு பேரும் இங்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க? போங்க போங்க, உங்க ரூமுக்கு போங்க, எழுந்திருங்க. இது உங்களுக்கு மட்டும் சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி எப்படிதான் தூக்கம் வருதோ? எப்படி படுத்தாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நல்ல ஐடியா ஹட்டோரி. டிங்டி, என்னாச்சு கெனச்சு ஏன் இப்படி காட்டு கத்து கத்துற? ஹட்டோரி, நான் நல்லா தூங்கணும், ஆனா தூக்கமே வரல, ஹெல்ப் பண்ணு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கெனச்சு? நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்கு, தூக்கம் வரும். ஏதாவது ஐடியா கொடு ஹட்டோரி, எனக்கு ஒண்ணு தோணல. டிங்டி, சரி சரி, ரொம்ப அவஸ்தப்படாத, நான் உனக்கு தாலாட்டு பாடுறேன், தூக்கம் தானா வரும் பாரு. பாட்டு பாடுவியா? ஆராரோ ஆரிரரோ ஹட்டோரியின் பாட்டு இதுவோ. டிங் 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 டிங். நீயும் நல்லா தூங்குவ, ட்ரை பண்ணி பாரு, நிச்சயமா உனக்கு நல்ல தூக்கம் வரும் கெனிச்சு, என்ன நம்பு. டிங் டிங். சரி ஹட்டோரி சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்.
ஒன்னு எனக்கு தூக்கம் வருது, ரெண்டு எனக்கு தூக்கம் வருது, மூணு எனக்கு தூக்கம் வருது, நாலு எனக்கு தூக்கம் வருது. ஹட்டோரி, நான் முயற்சி பண்ணி பாக்குற முடியல, எனக்கு தூக்கம் வரலப்பா. தூக்கம் வருதுன்னு யாரு சொல்ல சொன்னது உன்ன? ஹட்டோரி, சூப்பர் ஐடியா. நீ ஷீப்பா மாறி சுத்து, நான் தூங்கிடுறேன், ஓகேவா? அதுக்குதான் பலியாடு சிஷிமாரு இருக்கானே. பாவ சிஷிமாரு. என்ன பண்றதுக்கு ரெண்டு கொம்பு தான் பாக்கி, அதையும் வச்சுட்டேன். டிங் டிங். ஓகே சிஷிமாரு, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆமா ஆமா, அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்ல. தூக்கத்தை கடத்துக்கிட்டு வான், எனக்கு தூக்கம் வருது. சும்மா ஒரு நாலு வாட்டி வந்தாலே அவன் தூங்கிடுவான், கவலைப்படாத. டூ, எனக்கு தூக்கம் வருது. டிங் 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 டிங். த்ரீ, எனக்கு தூக்கம் வருது. ஃபோர், எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. ஃபைவ், தூக்கம் வருது. சிக்ஸ், தூக்கம் வருது. செவன், தூங்க போற. எயிட், நல்லா தூங்கிடுவேன். நைன், நான் தூங்க போறேன். கெனச்சி, கொஞ்சமாவது உனக்கு இப்ப தூக்கம் வருதா வரலையா? எனக்கு தூக்கம் வருது. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நான் தூங்கிடுவேன். அதுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் கண்ணை மூடி தூங்க பாக்கலாம். நல்ல பிள்ளையாட்டம். எனக்கு தூக்கம் வருது கடவுளே. டிங் டிங். போசிஷன் மறு திரும்பியே வா. இதே வேலையா போச்சு. அசராம என்கிட்ட இருப்ப. 5000 எனக்கு தூக்கம் வருது. 5001 எனக்கு தூக்கம் வருது. இவன் எனக்கு தூங்குறது, நான் எப்ப வேஷத்தை கலைக்கிறது? சிஷிமாரு, நீயா போக கூடாது? நான் தான் தூக்கி போடுவேன். 10000 எனக்கு தூக்கம் வருது, தூக்கம் வருது, தூங்க போறேன். கெனிச்சிக்கு நல்லா தூக்கம் வந்துடுச்சு சிஷிமாரு. இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது, சரியா? இன்னும் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். நீங்க தூக்கி போட்டு தூக்கி போட்டு எனக்கு கையெல்லாம் வலிக்குது, கண்ணெல்லாம் சுத்துது. என்ன பண்ண? ஜாலியா இருக்கையா, தூங்க போற. வா சிஷிமாரு, தூங்கிக்கிட்டே வராத, சீக்கிரம் வா வா சிஷிமாரு. அப்படிதான். கடவுளே, எனக்கு தூக்கம் சொக்குதே, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. அவன் தூங்கினானா? அவன் தூங்கினானோ இல்லையோ, எனக்கு தூக்கம் வருது. நின்னுகிட்டே தூங்குற அளவுக்கு பண்ணிட்டானே இந்த பையன். என்ன என்ன பண்றது? போங்கப்பா, இதுக்கு மேல என்னால எண்ண முடியாது. சிஷிமாரு, தூங்கிடாத, வா, நம்ம வேலை பாத்துக்கிட்டு இருக்கோம், தூங்காத. இன்னும் கொஞ்ச நேரம் தான். கை தவறிடுச்சு. என்ன சத்தம்? சிஷிமாரு, என்ன இங்க இப்படி படுத்திருக்க? என்னாச்சு உனக்கு? என்ன தூங்க வைக்கிறேன்னு நீ தூங்கிட்டு இருக்கியா? ரொம்ப சந்தோஷம். இப்படி தூங்குற மாதிரி நடிச்சுதான் இவனை சமாளிக்கணும், வேற வழி இல்ல. டிங் டிங். கெனிச்சியுடைய மாஸ்டர் பிளான். டிங் டிங். சூப்பர் ஸ்டார் பேஸ்பால் பிளேயரோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம், அப்படி அவரோட ஆட்டோகிராஃபும் கிடைக்குமா? என்ன சொல்ற ஹட்டோரி? கெனிச்சி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பேப்பரை போடுங்கற? பெஸ்ட் போட்டோ நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ்ல வரும். அப்புறம் அந்த வின்னருக்கு சூப்பர் சாக்கர் சைன் போட்ட பேஸ்பால்ல உனக்கு கிஃப்ட் கிடைக்கும். வாவ், இது ஒரு கோல்டன் சான்ஸ். இத நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். என்னோட திறமையை பார்த்து இந்த உலகமே அசந்து போகும். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் ஆசை. யூரி போட்டோ உன்னால ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், பொறுத்திருந்து பாருங்க. இந்த போட்டோவை ஏலத்துல விடுவாங்க. அப்பனா கெனிச்சி, உடனே வா, நம்ம ஸ்டேடியத்துக்கு ஓடி போயிடலாம். இங்க நேரத்தை வீணாக்குறதுல பிரயோஜனமே இல்ல. வா.
ஹலோ பசங்களா, உங்க டிக்கெட்டை காட்டுங்க. இந்த டிக்கெட்டுக்கு நீங்க முன்னால உட்கார முடியாது, மேல போய் அதோ அங்க உட்காருங்க. என்ன ஹாட்டூர், இவ்வளவு தூரம் மேல வந்து உட்கார சொல்லிட்டாங்களே. கெஞ்சி கெஞ்சி சீத்திரமா போட்டேடு. எடுத்துட்டேன். மறைச்சிடுச்சு, வேற எதுவும் செய்ய முடியாதா? இரு இரு, என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. டிங் 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 டிங். கிளம்புங்க. ஜில்லேனே கோல்ட் ட்ரிங்க்ஸ், அப்புறம் சூடான பாஃப், கட்லெட்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க நின்னு அப்படியே அருமையான போட்டோ எடுத்துடலான்னு நினைக்கிறேன். கெனக்கு நீ ரெடியா இரு, அவர் ரெடியா இருக்காரு. நானும் ரெடியா தான் இருக்கேன் சிஷி பாரு. ஏ தம்பி, கோல்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாப்பா. ஒரு நிமிஷம் சார், இது வந்துடுறேன். அட, அருமையான ஷாட்டை மிஸ் பண்ணிட்டேன். சே, கேமராவை கிளிக் பண்ற நேரத்துல அந்த ஆளு கூட்டு தொலைச்சிட்டா சிஷிமாரு. அடக்கா, நீ அப்பவும் இப்படித்தான் சொல்லுவேன். ஏ தம்பி, கோல்ட் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வாப்பா. ஒவ்வொரு தடவை நீ பாஸ் ஆயிரு. இப்ப இங்க நின்னு ஒரு நல்ல போட்டோ எடுத்து காட்டுவேன். இது ஒரு நல்ல சான்ஸ். கண்டிப்பா பேருப்பா, பாருங்க என்ன நடக்குதுன்னு பொறுமையா இருந்து பாக்கலாம். இந்த தடவை கண்டிப்பா மிஸ் பண்ணாம கிளிக் பண்ணிடு கணிச்சு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாத. ரெடி. அருமையான ஷாட். நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். என்னோட அடுத்த மாஸ்டர் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஷார்ட் பை ஷார்ட் நான் எடுத்த எல்லாமே மாஸ்டர் பீஸ் தான். சூப்பர்ப்பா. என்னோட மாஸ்டர் பீஸ் கலெக்ஷன் எல்லாரும் சீக்கிரம் வந்து பாருங்க. வாங்க, இது எல்லாத்தையும் நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்க்க நான் விரும்புறேன். போட்டோஸ் பார்க்க அவங்களே வீடு தேடி வந்துட்டாங்க. எதிர்பார்த்தேன். ஆமா, சூப்பரா இருக்கு. பிரமாதம், இப்படி ஒரு போட்டோகிராஃபர் என்ன சொல்றாரு?
பிரமாதம், ரொம்ப பிரமாதம். நீங்க பிடிச்ச இந்த கேட்ச் இருக்க, அது ரொம்ப ரொம்ப பிரமாதம். ஆனா அது வந்து நான், நீங்க தான் எங்களுக்கு தேவை. தயவு செஞ்சு நீங்க எங்க டீம்ல சேர்ந்து ரொம்ப பிரமாதமான ஆட்டத்தை வெளிப்படுத்துங்க. கிணச்சி, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது அவங்களுக்கு. சரின்னு சொல்லு கிணச்சி, சொல்லு ப்ளீஸ், சீக்கிரம் சொல்லு கிணச்சி. மணப்பெண் கோலத்தில் யோமிக்கோ. டிங் டிங். இத பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல, இத செய்யறது ரொம்ப கஷ்டம். இது எப்படி இங்க வந்தது? இதுவா என்னோட வெட்டிங் டிரஸ் கிணச்சி. அப்ப நீங்க இத போட்டுக்கிட்டு கல்யாணத்தப்ப அழகா இருந்திருப்பீங்களா ஆண்டி? எதுக்காக என்ன இவ்வளவு புகழ்றீங்க? ஓகே ஓகே, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன், அது வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. எனக்கு இந்த கவுன் ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் இதை சீக்கிரமா போட்டுக்குவேன். நீ இப்ப பாக்குறதுக்கு கல்யாணம் பண்ண மாதிரியே இருக்க யுமிகோ. சும்மா கிண்டல் பண்ணாத ஹட்டோரி, இந்த டிரஸ் போட்டதும் நினைச்சவாடி கல்யாணம் பண்ண மாதிரி ஃபீல் பண்றேன். யுமிகோ, நான் உன் பக்கத்துல நின்னு பாக்கட்டுமா? உங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் பிரமாதமா இருக்கு. டிங் டிங். என்ன சொல்ற நீ? அந்த நாலு கண்ண யுமிகோவ கல்யாணம் பண்ணிக்க போறானா? அங்க இருக்கறத அவ கல்யாண தணிக்கு கட்டிக்க போறாளாக்கியோ. ரொம்ப சரியா சொன்னீங்க பாஸ். அந்த யுமிகோவையும் கெனிச்சியும் எப்படி பிரிக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன், நீ ரெடியாக்கியோ. இந்த நேரத்துக்கு யாரா இருக்கும்? ஹட்டோரி இங்க இருந்திருந்தா இந்த போன் அட்டன் பண்ணிருப்பான். ஹலோ, இந்த பக்கம் கெனிச்சி. ஓ, யுமிகோவோட அம்மாவா? ஹாய் கெனிச்சி, யுமிகோவ கொஞ்சம் கூப்பிடுறேன், நான் பேசணும். யுமிகோ, உங்க அம்மா போன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்லதே நடந்தது. என்னாச்சு கெனிச்சி, ஏன் யுமிகோ ஓடி போறா? என்ன செய்யணும்? எனக்கு உடனடியா நியூஸ் பேப்பர் வேணும், எனக்கு உடனே கத்திரிக்கோள் வேணும், எனக்கு உடனே கம் வேணும். டிங் 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 டிங். இது எப்படி இருக்கு கெனிச்சி? ஆமா, இப்ப இது யார் போட்டுக்கு போறது? வேற யாரு? கியோ தான். மணப்பெண்
கல்யாணனாலே பிரச்சனை தான். நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் வந்து இந்த சுப நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர வேண்டும். நடக்க விட மாட்டேன். இது சிம்பிளா நடக்கிற கல்யாணங்கிறதுனால சில பேர் மட்டும்தான் அழைச்சிருக்கோம். கல்யாணம் கார்டன்ல நடக்குது. கெனிச்சி மாதிரி ஒரு மோசமான ஆளை உன்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியுது சொல்லு? கல்யாணம் பண்ணிக்கிற வயசா உனக்கு? யுமிகோவை யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடிய ஒரே ஆள் நான் மட்டும் தான். நான் சொன்ன மாதிரியே அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டேன். பாத்தியா யுமிகோ, இனிமே இந்த தப்பு நடக்காது. ஆமா, கெம்மாக்கு இந்த தண்டனை எல்லாம் தேவைதான் ஹட்டோரி. அது ஒண்ணும் இல்ல யுமிகோ, எனக்கு பசிக்குது, அதான் வயித்துல இருந்து சத்தமா வருது. டிங் டிங். வாங்க நாம போய் மைனாவை பிடிக்கலாம். டிங் டிங். அட, அந்த மைனாவை பாருங்க, அழகா இருக்குல்ல? உள்ள வாங்க. எனக்கு அந்த மைனா பறவை ரொம்ப பிடிச்ச பறவை. இதோட பேர் என்ன யுமிகோ? மச்சாஹிகோ. அட, மச்சாஹிகோவா? ஆமா கெனிச்சி, பேர் நல்லா இருக்குல்ல? பார்க்கவே அழகா இருக்கு. சரி, ஏன் நினைக்கிறீங்க, உள்ள வாங்க போலாம். என்ன சொன்ன? நிஜமாவே உனக்கு என்ன புடிச்சிருக்கா? நானும் ஒரு பறவையா இருக்க கூடாதா? ஏ சிச்சிமாரு, அவன் வரலன்னா விட செஞ்சோ, நீ உள்ளவா. கொஞ்சம் இந்த விஷயம் மட்டும் யுமிகோவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவான். எங்க இருக்க? எங்க இருக்க? அதோ இருக்கு. ஒழுங்கா பிளான் பண்ணி தான் அத பிடிக்கணும். ஹேண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணும். நல்ல யோசனை கொடுத்த. அந்த பறவை நம்மள விட ரொம்ப வேகமா இருக்கு. கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு, இப்ப வட போச்சே. இப்ப இத விட்டா வேற வழியே கிடையாது. கவனிக்குது. டிங் டிங்.
கெமுமாக்கி நீயா? ஏய் இப்படி பண்ண மரியாதையா சொல்லு. ஏய் சும்மா சத்தம் போடாதீங்க, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் யுமிகோவை கூப்பிடுறேன். வேணாம் வேணாம் வேணாம், அப்படி செஞ்சிடாத. சரி வாக்கியோ, நாம போய் அத புடிச்சிட்டு வரலாம். என்ன நாங்க பேச பிடிக்கலாம். அவனுக்கு முன்னாடி நாம அத புடிக்கணும். வா டிங் 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 டிங். எங்க போச்சு? சரிடா, அது அங்க இருக்கு பேஸ். எங்க இருக்கியோ? சத்தம் போடாம வாங்க பேஸ். நாம இப்ப என்ன பண்றது ஹட்டோரி? இப்ப நமக்கு வேற வழியே கிடையாது சிஷிமாரு. யுமிகோ கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான். அவளுக்கு தெரிஞ்சா என் மேல ரொம்ப கோவப்படுவா. ஒருவேளை சிஷிமாரு யுமிகோ யுமிகோ என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. தெரியாம அவன் தப்பு பண்ணிட்டான் யுமிகோ, மன்னிச்சிரு. நான் நினைச்சது சரியா போயிடுச்சா? மன்னிச்சிடு யுமிகோ, மன்னிச்சிடு, எங்களை மன்னிச்சிடு. தெரியாம தப்பு நடந்துச்சு. ஆ யுமிகோ. ஆ நீயா? ஆமா, அவன் பண்ண தப்பால பறந்து போன இந்த மைனாவை நான் தான் புடிச்சிட்டு வந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எப்படி நல்லவன் மாதிரியே நடிக்கிறான் பாரு இந்த கெம்பமாக்கி. எல்லாம் நம்ம நேரம். யுமிகோ, நான் தான் உன் மைனாவை புடிச்சிட்டு வந்துட்டேன்ல. சரி விடு, அவங்கள மன்னிச்சு விட்டு இந்தா இத வாங்கிக்கோ. புடி யுமிகோ. அப்புறம் வேற யாரு இது? யுமிகோ, இதோ வந்துடுறேன். மன்னிச்சிடுங்க. இந்த பறவை யுமிகோ பேச்சை கேட்டு திரும்பி வரணும்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு எல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கவே வேணாம். டிங் டிங்.